குட் மார்னிங் ஆல். வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறான். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி, 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா. இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தவொடனே மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா, இந்த படம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்புல. தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும் அண்ணனோட இணைந்து. நெக்ஸ்ட் நான் மூணு பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேர்மாக நெக்ஸ்ட் மூவி இந்த கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஞானசேகர், இந்த படத்துக்கு நல்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார். நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட் கேமராமேன், நெக்ஸ்ட் விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட் பூர்ணா அண்ட் அலார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்டு வணக்கம். தேங்க்யூ. என்ன சொல்லலாம்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு செய்கிற தொழிலை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு மிஷ்கின் சார்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன். உண்மையாக மிஷ்கின் சார்ட்லேருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா, அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார். அப்படி ஜஸ்ட்டு நான் 16 வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி பிறர் நேசிப்பார். அவர் அவ்வளோ ஒரு கைண்டாக என்னை பார்த்துட்டு என்ன இந்த ரேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்கள் மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ஆதித்யா அண்ட் ஃபார் கிவிங் மி திஸ் ஃபிலிம் அண்ட் மிஷ்கின் சரோட ஒரு ட்ராவல் வந்து எப்போவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர்கிட்டருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணனா அவரோட எனர்ஜி, ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் யூனோ பீங் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ் அண்ட் I would like to thank my producers for making this film romba honestana or film idu kanipa makkal pidikana nenikiren and I would like to thank my actors as well and thank you all vandirukke ellarkume or vanakkam first ena or art director ah first idla maina kondu poradhukku main or valiya irundha or miskins ena avaroda sign da first enakku potu enakku andha ulla varadhukana or way irundhathu. அடுத்து வந்து நான் ஆத்யா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன், பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க. என்னோட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு. மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது, அதை விட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது. ஸோ வண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் வித்தார்த் அண்ட் அருண் நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான், பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தியேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தியேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம், அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்டு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டேரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸுன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோட் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன். அந்த காலத்துலேயே வந்து ரோட்டை நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரம் பேசுறதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நவ் ஹி ஹஸ் அட்வான்ஸ் அ மியூசிக் டைரக்டர்.
உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் தி தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுவாங்க, ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதிக்கொன்ற மாதிரி, நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும், ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லையும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 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 100% ஒரு உண்மை. ஒரு 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 சின்ன ஒரு மூணு இன்சிடெண்ட்ல எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன். மூணுமே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்னிலைங்களா அரிசி அதுக்கு போட்டு ஒரு விதை மாதிரி. நான் ஒரு படம் இனிது இந்த நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக கமிட் ஆகி முத நாள் பூஜை. அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முத நாள் எனக்கு ஒரு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்டாக உட்காந்துட்ருக்காரு. சார் சொன்னார், நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துலேருந்து ரெண்டு நாள் என்ன தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுற போய் கூட விளையாடிருக்கேன். திருப்பி எல்லாருக்குமே விளையாட எல்லாருமே வந்து அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவேன். அப்போது முத ஒரு ரெண்டு தடவை தான் போயிருந்தேன். அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது. அங்கே ஒரு அசிஸ்டன்டேட்டராக மட்டுமே தான் இருந்தார். அவர் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊர் விட்டு போய் ஹைதராபாத்தில் தெலுங்கில் ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டுருக்குறப்போ இந்த இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு வேறு எல்லாருமே வந்து எல்லாமே வந்துருச்சு, எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே என்ன எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான், படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அவர் பழகானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்கிட்டையாவது பேசணும், ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார். அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ கிவன் சம் கிரேட் விஷுவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பார்த்துருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும். ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய ப்ரின்ஸிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம், ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார். சவரகத்தி இப்போ சேம் அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா, நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா அவங்க நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ, லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இதோ ஒரு சந்தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு.
ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன எப்போத்துலேருந்து தெரியும், அப்போத்துலேருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்கில் கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போட பிசாசு டூவாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ, இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் வச்சேன். ரொமான்டிக் ஆகுது. ஐ ஜஸ்ட் கீப் த சாங் இன் த சாங் ஸோ தட் ஓகே அட்லீஸ்ட் ஐ வில் ஃபீல் சம் ரொமான்டிக் லுக் அட்லீஸ்ட் டு மை ஹஸ்பண்ட். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அண்ட் டெவல் பற்றி சொல்லணுன்னா, ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும் சீக்கிரம். ஸோ ரெண்டு வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கும். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும் போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். So that's a lot of difference. And coming to Karthik sir, oh, you shot so beautifully. Nijama idu poornava nenacha nerva shots la. Thank you sir. And coming to my producers, thank you. Neenga sonna maadhiri nanum trouble pannirukke, sorry about it. Konja konja time la la. And art director sir, it was nice. Ungaloda you know ECR la irukkira andha portions ella romba nalla irundhathu work, especially andha night sequence la romba neenga kashtapettu na paatha climax time la. And ஸ்ரீபதி சொல்லவே தெரியலையா, அது தானே சொன்னால இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண்தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ வேர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ மெசேஜ் லைக் யூ நோ ஸோ சாரி திஸ் இஸ் வாட். அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் யூ நாங்கள் பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷி வாண்ட் ஷி ஹேவ் டு ஹேவ் ஷீல் ஸ்டாப் ஹில் ஸ்டாப் இட் ஹில் கெட் மீ பேட். ஸோ அந்த ஷார்ட் தான் அது. அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அருண் அண்ட் த ஹோல் டீம். யாராவது மறந்துச்சுன்னா த ஹோல் டீம் ஆஃப் டெவல், இன்னொரு ஹீரோயின் கூட இருக்குது இந்த படத்தில், she also done a great job. Combination scene konjam da irundathu. And the whole team, you know, assistant directors ellarkume thank you. And camera department, you know, production side ellarkume ena innoru meeda irukuma theriyala ivangalukku ellaru nandri solradhukku. So thank you so much. And once again to my favorite Mishkin sir, nandri nandri nandri, thank you. Inga varugai thandirukkum patrikai tholaikkatchi nanbargalukku enudaiya panivanna vanakkam. Devil முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரை நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் இன்னும் நீ நீ இன்னும் 50% நடிப்பா, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் படம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ணேன், ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். சாருடைய சவரகத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டேரக்டர் சொல்லி
நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போட எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த சாங் இருக்கு, நான் அதை போடுவான்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கல நாவலாக இருந்தது. அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி காமான் கிஸ்மி சாங்கு, எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்கானா, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் இருந்துருச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்க, இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல, வந்து இதெல்லாம் வராங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னா இருப்பாருங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னா பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சுருந்தா அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சாப்பிட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாருடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சார் மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு, அப்போ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது கூட கூட்டு போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா, ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்னைக்கு தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன், இவங்க தான் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருந்திருக்காரு. யார் ஆர்ட் டைரக்டர்னு தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையை ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீன், அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களும் நானும் வந்து ஜன்னல்வரம் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டர், அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த தன்மை பழகிற விதம், அன்னைக்கு நான் இன்னைக்கு பழக அந்த ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்க தான் இயங்கி இருந்தேன், ஜோடி சேரல, இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண் ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவா பயணிச்சிருந்து ரெண்டு பேருமே 2010 இனிது இனிது மைனா ரெண்டு ஒரே டயத்தில். நான் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர் சார், நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவர் மேஜிக்கில் வந்தாங்க, அந்த குரூப்பில் ஒரு பயணம் இல்லை, அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போதுக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவரோட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க, படம் ரிலீஸ் ஆகிடும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவருடைய பாஸ்ட் கிடக்கிறது இடம்னு அவர் நம்ம என்ன கேட்க வரோமோ அதில் அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார். 5 நிமிஷத்தில் அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்கிட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் விஷயம் சார், சிறந்த சார்ன்றார். அந்த எனர்ஜி அதை அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும்னு எவ்வளோ ஆவலாக வந்தோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கல, ஆனால் அவரோட இசையில் நடித்தேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் நிறைய இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்லை, அதில் நான் நம்ம படமாக இருக்கிறது அது நான் நம்ம செஞ்ச பாக்கியம் தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்ல, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான், அதனால் வர சொல்லு அப்படின்னு சொல்லி
அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஃபுல் டே இங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களில் நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடய உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி வாய்ப்பு சும்மா இருக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ 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 சார். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு லைஃப்பில் மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ரெண்டு விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில், ஏன்னா சவரகத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரகத்தியுடைய டைரக்டர் அப்படின்னு சொல் ஒரு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணுறேன். சவரகத்திக்கு அப்புறம் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலாக நிறையாது எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னுடைய குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய படங்களில் நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் பண்ணலைன்னா வேறு யார்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும், சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னுடைய இது. வேறு தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லோரும் இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு இது, ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில். ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு சீட் எஜ்ஜில் எப்பயுமே, ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அது அப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருந்தது. சரி ஓகே, வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியுடைய கதையை நான் வந்து ஒலிக்கு பிறகு இருளுக்கப்பல்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவருடைய அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட் எனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சுருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவிபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது. ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னென்னா குவாரண்டைன் டைமு, எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும், பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புக்கு புத்தகம் படிக்கலாம். ஸோ இது இது இதுதான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சி, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் கடன் பண்ணலாமா, கதை கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சுருக்கேன், பேர் என்ன அப்படின்னேன். டெவில் ஆட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. இந்த படத்தை வழங்குவதற்காக நீங்கள் வந்து கேட்டாங்க, ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட் அது ஆக்சுவலி. ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார். அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் ஒத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக.
நிறைய பேசும்போது என்னை பற்றி நிறைய பேசினாங்க. என்னுடைய படமாக நான் அதை பார்க்கல. ஆக்சுவலாக நான் ஒரு இசையமைப்பாளரை மட்டும் நின்றுருக்கேன், ஒரு கொஞ்சம் சீனில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன். ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை திறந்து தம்பி வந்து, நான் அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன் பண்ணுறேன்னோடனே கீழே இருந்து செருப்பத்துக்கு அடிச்சிட்டேன். அது ஏன்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி எடுப்பேன்னா வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க. நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன். ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன், ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன். அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ட்ராமா, அவருக்கு ரொம்ப ட்ராமா. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார், சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தில் சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும். வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல, நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு. ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை அவங்க தம்பியை ஏன் சேர்த்துக்கூடாது. ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்துக்கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு அது நோ ரிட்டர்ன் பேத், அது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிடம் வேணும், அதுக்காக போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்திபன் சார்ட்ட போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை. இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர், ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல. நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழி இல்லாமல் அப்படி அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட். இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து மியூசிக் கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயாட்ட இருந்து நான் வந்த வெளியே வந்த தருணம். ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் இந்த ஒரு ஆறு வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நாலு அவர் அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல, சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே என்ன மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. நான் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. வெற்றி ஒன்றுமே இல்லைனா தோல்வியும் ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நடந்து போய்கிட்டே இருக்கணும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதே ரோட்டில் நான் ஒரு ரூபா இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாம்பேட்டை வரைக்கும் நடந்து போயிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிருக்கோம், யாருமே சாதிக்க முடியாது. சாதித்தவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்கிறான், ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது. அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும். நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் தம்பிகிட்ட சொல்லுவேன், இந்த இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும்போது தான் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது. ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேன்னா அது என் தம்பிக்கு இல்லை, என் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓட்டப்பந்தயங்களா சினிமா, நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட. நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு, அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள், அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண. அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும். அது அந்த அதை வந்து ட்ரை பண்ணிருந்தேன், அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக
ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் பேச போகிறதில்லை. இந்த படத்துக்கு வந்து முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி. பூர்ணா, நான் சித்தார்த்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். விதார்த்தம் வந்து நான் நீ பார்த்தோன்னு சொன்னேன். விதார்த்தம் வந்து நான் விதா என்ன பண்ணுறீங்க, நீ ஒரு 50 வருஷம் சினிமாவில் இருப்ப விருதா, ஏன்னா சரி இப்போ சினிமா இல்லைன்னா விதார்த்து சேர்த்து போயிடும். அந்த மாதிரி தான் யாரும் சினிமாக்குள்ளேயே உழண்டு நான் ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். சில பேருக்கு, சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி, நான் நேற்று தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது, நான் க்ளோஸ்அப் போக மாட்டேன், நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பே இருக்குது. அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதார்த். ஒரு கைத்தட்டுவேன், ரொம்ப போர்டிங் அப்படியே அமைதியாக என்னமோ ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப வெகு சிலர் ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கான். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் ஒழிச்சிக்கிட்டே இருக்கான், ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் விதார்த். நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை, பெரிய பணங்கள் தேவையில்லை, பெரிய புகழ் தேவையில்லை. நான் 365 நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். மிஸ்கின் சார், நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணீங்க, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது, அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும் போது, கிளைமேக்ஸ் எழுதும் போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும், அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும் அப்படி. அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும் ஆசைப்பட்டேன். எழுத்து வந்து ரொம்ப சின்சியர். இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லே இருந்து செத்து போவேன் நினைக்கிறேன். தேங்க்யூ டேரக்டர் சார். டேரக்டர் ஜி, மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவில் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா, இல்லை யாரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது, ஒரு ஒரு கேட்சியான ஒரு நேம். இது அந்த இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமாம், இதில் எல்லாருமே வந்து டெவிலாக தான் இருப்பாங்க. அது அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்டில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார்கள். சார், அது மாதிரி மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு ஹீரோ இனிதீர், அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு இருந்த. இல்லை இல்லை, இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவிபாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க ஆஸ்டன்ட் எழுதுனான். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னு நீங்கள் இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா ரொம்ப கோபக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் அவர் சண்டை போட்டால் ரொம்ப பெரிய ஞானி. அவர் அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. அவர் நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன், அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் நினைப்பார் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின், அந்த அளவு அவர் வந்து அவரையும் என்னை நேசிக்கிறார் நல்லா தெரியும். ஆனால் சொல்ல மாட்டார், ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பொண்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது, மிஸ்கின் சார் சொல்லிட்டார் உங்களை வந்து அம்மாவாக நினைக்க போகிறேன், வந்து பையனாக வந்து நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அவர் பையனாக நினச்சிங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறதே இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ், ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன், எப்போல்லாம் எனக்கு அவங்களுக்கு தெரியும், லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹம், ஐ நோ ஹம், நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ
I told you recently also, like... கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா ஆக்சுவலாக. அதோட வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை அப்படின்னு. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக, போதும். ரொம்ப அதான் சொல்கிறேன்னா, பூர்ணா பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்ன்றாங்க. அது அவர் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து. அவ்வளோ சின்சராக சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து. ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில ஜிம் காணாம இருக்கேன் ஆக்சுவலா. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். போயிட்டு இருக்குது, அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் நம்ம சூடு இருக்கு, என்ன அப்படி பண்றேனே பரவாயில்லையா? இல்ல, யூஸ்வல் என்னன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படின்ல. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும், முதல் படத்துல இருந்து இவங்கெல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தேர் கோயிங் டு தேர் அப்சல்யூட் ஸ்வீட் ஹார்ட்ஸ். கேளுங்க சார், ஒன்னு ரெண்டு மூணு கேள்வி கேட்கலாம். என்னமா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, அடுத்ததுல நீ தான் காம்பேர். இருக்கு சொல்லுங்க. என் மகள் இருக்கா ஆக்சுவலா, பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள் மகள் அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சா இங்கே கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு. நான் இப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நான் பார்ப்பான், ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான், ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக. அவனும் அப்படி நினைச்சிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக. ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், அந்த கோபத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வருஷனில் பேசுகிறாங்க. நட்பு பிரியும் போது என் வருஷன் ஒன்று அவன் வருஷன் அப்படி பிரிஞ்சு பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு தான் எப்பயுமே. என்ன படு சார், இப்போ தான் வருது, நான் எப்பவுமே முடிச்சிருக்கலன்னு நினைக்கிறேன் இல்லை சார. நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படி யோசிக்கிறேன், ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு மூணு நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட்டாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. இல்லை 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 இல்லை, நான் விஜய் படத்தில் நான் வந்து டைரக்டராக தான் இருக்கிறேன்.